அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவ சொந்தங்களை ஆனந்த ஒளி ஃபவுண்டேஷன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடனும் ஆனந்தத்துடனும் சிவத்தன்விடனும் வரவேற்கின்றோம் இந்த ஆடியோவில் பகலில் தூங்கிவிட்டால் மாலை பூஜை செய்யலாமா குளிக்காமல் பூஜை செய்யலாமா குளித்து விட்டு தான் பூஜை செய்ய வேண்டுமா இதை பற்றி தான் நான் பேச போகிறேன் ஏன்னா இது தொடர்பான பல சந்தேகங்கள் பல சகோதர சகோதரிகளுக்கு இருக்குது அதை என்கிட்ட கேட்டுட்டு இருந்தாங்க நேற்று கூட இரண்டு சகோதரிகள் கேட்டாங்க அப்புறம் இன்றைக்கி ஒரு சகோதரி கேட்டிருந்தாங்க அதனால் இதுக்கு ஒரு சின்ன விளக்கம் கொடுத்துர்லாம் அப்படின்னு இந்த ஆடியோ பதிவு முழுமையாக கேளுங்கள் அன்பர்களே நீங்கள் காலையில் எழுந்து பிரம்மமூர்த்தி நேரத்தில் எழுந்தாலும் சரி நார்மலாக எப்போ எழுந்தாலும் எழுந்து குளிச்சுட்டு எல்லாம் பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்டு உங்கள் வேலையெல்லாம் நீங்கள் பார்ப்பீங்க அதில் முடிச்சுட்டு ஒரு பதினோரு மணிக்கு மேலே அல்லது ஒரு பன்னெண்டு மணிக்கு மேலே கொஞ்சம் உடல் வசதிக்காக ஒரு குட்டி தூக்கம் போடுற பழக்கம் பலருக்கு உண்டு பலருக்கு உண்டு அடியேனும் சில நாள் அப்படியே தூங்கியிருக்கேன் அவ்வாறு மதியம் நீங்கள் கொஞ்சம் நேரம் தூங்கிட்டு மீண்டும் மாலை மீண்டும் மாலை வீட்டில் பூஜை செய்யும் பொழுது குளிக்காமல் பூஜை செய்யலாமா அதே மாதிரி நீங்கள் மாலை நேரத்தில் கோவில்களுக்கு செ போகிறீங்க கோவிலில் விளக்கேற்ற போகிறீங்க அப்படிங்கும்போது மதியம் தூங்கிட்டு குளிக்காமல் போகலாமா இதுதான் உங்களுடைய கேள்வி தாராளமாக முகம் கை கால் கழிவிட்டு நீங்கள் போகலாம் அதில் எந்த தப்பும் கிடையாது மதியம் தூங்கிவிட்டால் மாலை குளித்து தான் நீங்கள் கோவிலுக்கு போகணும்னு ஒரு சிலர் சொல்லியிருக்கிறதா கேள்விப்பட்டேன் சொன்னாங்க அப்படிலாம் எதுவும் கிடையாதுங்க முகம் கை கால் கழுவிட்டு நீங்கள் தாராளமாக மாலை நேரத்தில் கோவில்களுக்கு போகிறது மாலை வீட்டில் பூஜை செய்கிறது இதெல்லாம் செய்யலாம் இது எப்போ திரும்ப செய்யக்கூடாது இதுக்கு சில விஷயங்கள் இருக்குது என்னென்னா நீங்கள் சபரிமலை ஐயப்பனுக்கு மாலை போட்டிருக்கீங்க அப்படின்னா அல்லது உங்கள் வீட்டில் யாராச்சும் மாலை போட்டிருந்தாங்கன்னா அந்த சமயங்களில் நீங்க மதியம் தூங்கினீர்கள் என்று சொன்னால் மாலை குளித்து விட்டுத்தான் நீங்கள் சுவாமிக்கு சமையல் செய்யணும் அதே மாதிரி மாலை போட்டிருக்கவங்களும் நீங்க மதியம் தூங்குனீங்க அப்படின்னா குளிச்சுட்டு தான் நீங்கள் இறை வழிபாடு பண்ணணும் கோயில்களுக்கு போனால் அந்த வேலையெல்லாம் பண்ணணும் அதே மாதிரி பழனிமலை முருகனுக்கு மாலை போடுறவங்க திருச்செந்தூர் முருகனுக்கு மாலை போட்டு விரதம் இருந்து நீங்கள் கோவிலுக்கு போகிறவங்க மதியம் தூங்குனிங்கன்னா மாலை குளித்து தான் எந்த வழிபாடும் செய்யணும் அதே மாதிரி ஆதிபர சக்திக்கு மாலை போட்டிருக்கவங்க நீங்களும் குளித்து தான் அதாவது மதியம் தூங்குனிங்கன்னா மாலை குளித்து தான் பூஜைகள் செய்யணும் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா நீங்கள் கோவில்களுக்கு மாலை அணிந்து விரதம் இருந்து செல்வதாக இருந்தால் நீங்கள் விரத காலங்களில் விரதங்காலங்களில் நீங்கள் மதியம் தூங்குனீங்க அப்படின்னா கண்டிப்பாக மாலை குளித்து தான் மற்ற வழிபாடுகளை செய்யணும் அது போக மற்ற நாட்களில் இயல்பான நாட்களில் மதியம் தூங்குவதால் மாலை எழுந்து குளித்து விட்டுத்தான் கோயிலுக்கு போக வேண்டும் என்ற கட்டாயம் கிடையாது குளித்து விட்டுத்தான் பூஜை செய்ய வேண்டிய கட்டாயம் கிடையாது ரொம்ப தெளிவாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன் ரொம்ப போட்டு குழப்பிக்காதீங்க மாலை போட்டு கோவில்களுக்கு செல்றவங்க மட்டும் இந்த விதிமுறை கையனை கடைபிடிச்சிங்கன்னா போதும் மற்றவர்கள் நீங்க முகம் கை கால் கழுவிட்டு எந்த பூஜையும் செய்யலாம் எந்த விதமான தவறுகளும் இல்லை என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன் இது போன்ற என்ன சந்தேகங்களாலும் என் வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு மெசேஜ் பண்ணுங்க நிச்சயமாக பதில் தர ஒரு அறிவிப்பு வருகின்ற மகா சிவராத்திரி கிட்டத்தட்ட மூவாயிரம் சிவபக்தர்களுக்கு அன்னதானம் வழங்க உள்ளோம் சிவராத்திரி இரவில் சிவபக்தர்களுக்கு அன்னதானம் தருவது சிவனுக்கே அன்னதானம் தருவதற்குண்டான ஒரு பலனை தரும் அதுபோக மேலும் சிவக்குடுவை அற்புதமான சிவக்குடுவை நூற்றி எட்டு சிவக்குடுவைகள் பூஜையில் வைக்கப் போகின்றேன் பதிவுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது சிவராத்திரி சிவக்குடுவை தேவையினால் பதிவு செய்து கொள்ளுங்கள் மேலும் ராகுக்கியது எது பயிற்சி பரிகார ரஷ்ய வேறுனாலும் எங்களது வாட்ஸ்அப் நம்பரில் பதிவு செய்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் மீண்டும் மறுத்த ஒரு ஆன்மீகத்தை சந்திக்கிறேன் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்